ஃப்ளேக் மாதிரி தான் இருக்கும். ஒரு டன் எடையுள்ள எந்திரம் அது ஒரு மாதிரி கார். அது அதிகபட்சம் எவ்வளோ நேரத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு சப்பையாக இருக்கும்னா இட்லி? அதிகபட்சம் எந்த கிருமியும் வரலைன்னா கூட ஒரு 12 மணி நேரம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஓட்ஸ் ஃப்ளேக்ஸும் கார்ன் ஃப்ளேக்ஸும் நம்ம அடுப்பங்கரைக்கு 6 மாதமாக எந்த துளி கட்டு போகாமல் இருக்குன்னா அதில் எவ்வளோ ரசாயனம் சேரணும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு இது மாதிரி அடித்து தட்டையாக்கி ஃப்ளேக் ஆனதுக்கு அப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்க அந்த ஃப்ளேக்கெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிரும் ஈஸியாக. அப்படி இணையாம அப்படி மேலேருந்து டப்பாலேருந்து இப்படி தட்டுனா டொம்முன்னு வந்து விழுந்துச்சுன்னு வைங்க, யாராவது வாங்குமா? வாங்க மாட்டோம். அது பொல பொல பொலன்னு அருவி மாதிரி விழணும். அப்படி பொல பொல பொலன்னு விழணும்னா அதில் சிலிக்கேட் உப்புன்னு சொல்லக்கூடிய மண்ணை சேர்க்கணும். அதில் அந்த சிலிக்கேட் உப்புகள் சேர்த்தா தான் அது மொல பொல பொலன்னு வரும். அப்புறம் நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங் பண்ணணும் அதில். அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃப்ளஷ் வந்து இன்ஹர்ட் கேஸ், அது எந்த விதத்துலையும் உடம்பை கெடுக்காது அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேயும் சர்ச்சை வர ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சு தான் எல்லா பாக்கெட்டுக்குள்ளேயும் அந்த நைட்ரஜன் ஃப்ளஷ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேக்ஸ்